ஆதன் தமிழர் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமையும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து உலகத்தில் வந்து எவ்வளவோ வந்து தற்காப்பு கலைகள் நிறைய இருக்குது, அதில் முதன்மை வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா களரி அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இப்போ வந்து நம்ம நாகர்கோவில் இருக்கும். வெல்கம் டு த ஷோ சார். என் பேர் செல்வன். இந்த கலையில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பயிற்சி எடுத்துக்கிட்டு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். லெமோரியா தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். அதில் நிறையா விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். லெமோரியா வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கலையோட எங்கே கலை வந்து உருவாகிச்சு? அதாவது இந்த கலையை சின்னதாக சொல்லணும்னாலும் மனுஷன் உருவான இடத்துலேருந்து சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். எப்போ சமூகமாக நம்ம சேர்ந்து வேட்டையாட ஆரம்பித்தோமோ அப்போ வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் ஆரம்பித்த நாட்களில் வேட்டையாடினதை கொண்டு வந்துட்டு அதை சமைக்கும் போதோ இல்லைன்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு காத்திருக்கும் போதோ இளைய தலைமுறைக்கு இந்த வேட்டையாடின விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை நடித்து காமிக்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல தான் இந்த தற்காப்பு கலை உருவானது. இந்த தற்காப்பு கலை மட்டும் கிடையாது, நாடகமும் அங்கேருந்து உருவானது தான், நடிப்பும் அங்கேருந்து உருவானது தான், பாடல் இசை அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சது தான். அப்படி மனுஷன் என்னைக்கு வந்து இந்த தற்காப்பு அந்த வேட்டையாடின விதத்தை இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஒரு கம்பையோ கல்லையோ எடுத்து வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சானோ அன்னைக்கு உருவான கலை அப்படின்னே சொல்லலாம். களரி அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பெயர் என்ன? களரி அப்படின்னு சொன்னாலே தமிழ் அகராதியெல்லாம் புரட்டி பார்த்தோன்னா களம் அப்படிங்கிறது தான் குறிக்கும். போர்க்களத்தையும் களரிக்களம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த போருக்கு உண்டான கலையை கற்றுக் கொடுத்த இடத்தையும் களரிக்களம் அப்படின்னு சொல்கிறதுனால இது களரி களரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காலத்திலேருந்தே ஒரு பேர் சொல் உருவாயிட்டு அதில் ஒரு வார்த்தையை ஃபைட் டூ களரி ஃபைட் டூ அப்படின்னு சேர்த்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான கலையாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அதை உலக புகழ் பெற்ற கலையாக மாற்றிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது ஆரம்ப காலத்தில் நீங்கள் எங்கே வந்து பயிற்சி கற்றுக்கிட்டீங்க? அண்ட் உங்களோட முன்னோர்கள் உங்களோட ரோல் மாடலாக இருப்பாங்களே, அவங்களாம் எப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க? நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்று, நீங்கள் எங்கே கற்றுருக்கீங்க, எப்படி கற்றுருக்கீங்க அப்படிங்கிறத. நான் கற்றுக்கிட்டது எங்கள் ஆசாங் கற்றுக்கிட்டது, அவங்க ஆசாங் கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரை சுற்றி தான். ஒரு 100 வருஷத்துக்கு மேலேயே எங்கள் ஏரியாக்களில் புழங்கிட்டு இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு. அதுக்குள்ளான குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். எங்கள் ஆசாம் வாழ்ந்தது, அவருக்கு ஆசாம் வாழ்ந்தது, அவருக்கு ஆசாம் வாழ்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு செய்திகள்லாம் திரட்டி வச்சுருக்கிறோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த கலையை நாட்டு விளையாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் ஊரை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் நாங்கள் கற்றுக்கிட்டதும் இந்த கலை வந்து தோன்றி பெரிய அளவுக்கு வளர்ந்ததுன்னு சொல்லலாம். கற்றுக்கிட்டது எங்கள் ஏரியாவில் தான். எங்கள் எனக்கு ஆசானுக்கு பேர் முருகேசன்னு ஒரு ஆசான். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி காலையில் 5 மணி 5:30 மணிக்கு ஆசானை பார்க்க போயிடுவோம். காலையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி 7:30 மணி வரைக்கும் பயிற்சி எடுப்போம். அப்புறம் மாலையில் ஒரு 7:30 8 மணிக்கு தான் ஆசானை பார்க்க போவோம். அதிலிருந்து ஒரு 9 to 10 or 11 o'clock சில நாட்கள் வந்து விடிய விடியனாலும் பயிற்சி பண்ண நாட்கள்லாம் உண்டு. இப்படி தொடர்ச்சியாக டெய்லி ஒரு 5 மணி நேரம் இல்லைனா 6 மணி நேரம் ஒரு 3.5 வருஷம் தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டோம். கற்றுக்கும்போது அப்படிங்கிறது வந்து இந்த கலையை வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா இல்லைனா இது இவ்வளோ நமக்கு மாற்றத்தை கொண்டு வருமா இல்லைனா அந்த அளவுக்கு வெற்றியை தருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு விளையாட்டு போக்கு தான், ஒரு சும்மா ஒரு சண்டைக்கான கலை அப்படிங்கிறது மாதிரி நினச்சி தான் உள்ளே போனது. உள்ளே போன பிறகு நம்ம மூளையாக கிட்டத்தட்ட 90% அந்த கலையை ஆக்கிரமிச்சிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு அந்த கலையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இது நம்ம வீரத்தையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதை வந்து திட்டமிட்டு அழிச்சிருக்காங்க. இதை கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கிட்டாலும் போலீஸ் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கு. இதெல்லாம் மாற்றி தான் எங்கள் ஆசானெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நடு இரவில் போய் ஒரு 12-1 மணிக்கு தான் கற்றுக்க ஆரம்பிப்பாங்களாம், விடிகிறதுக்கு முன்னுக்கு நிறுத்திடுவாங்களாம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு காலங்களில் சூழல் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் இதை கற்றுக்கிட்டவங்களோ கற்றுக் கொடுக்குறக்கூடியவங்களோ அவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இங்கே உள்ள சண்டியர்லாம் அவங்க தான். நாங்கள் கற்றுக்கும்போது அந்த மாதிரி சூழல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்களே இந்த போலீஸ்லாம் அவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னு, எதனால் ஏதாவது ஒரு விபரீதம் இது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கா குறிப்பிட்டத்தக்க? 19 ரூபா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த வர்மக்கலை அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. எங்கள் ஆசானுக்கு ஆசான், அதாவது எனக்கு 3rd generation அவங்கள்ட்ட ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு பெரிய ஊர் தகராறு, ஒரு சண்டை,
அப்போ வந்து ஊரே அவரை எதிர்த்து அடிக்கிறது மாதிரியெல்லாம் வந்திருக்கு. அப்போ வரும்போது இவர் ஒரு கட்டமங்கட்டன்னு சொல்லுவாங்க, அதாவது மண்ணால் கட்டின சுவர், அந்த மாதிரி ஒரு சுவருக்கு மேலே ஏறி இருந்துட்டு கீழே ஒரு கோடை கிழிச்சிட்டு, ஏய் ஆம்பளையாக இருந்தால் இதை தாண்டி வாங்கடா அப்படின்னு சொல்லி சவால் விட்டாராம். அப்போ அங்கேருந்து ஊரே எதிர்த்து வரும்போது ஒன்று ரெண்டு ஆட்கள் அதை தாண்டி வந்தால் உடனே மயங்கி விழுந்துருவாங்களாம். அவங்கள தூக்குறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா மயங்கி விழ மாட்டாங்க, ஆனால் இப்படி கையை காலை முறுக்கிக்கிட்டு யாராவது வராங்கன்னு சொன்னால் மயங்கி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி கண்ணு முன்னாடி நடந்திருக்குது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கலைக்கு பேர் என்ன? எங்கள் ஊரில் லோக்கல் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா கண்கட்டு வித்தன்னு சொல்லுவாங்க, அனுமான் சித்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் நோக்கு வருமம்னு உலகம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. நம்ம பார்த்தே அவங்கள வசியப்படுத்துறது வீழ்த்துறது நோக்கு வருமம்னு சொல்கிறாங்க. இங்கே லோக்கல் லாங்குவேஜில் வந்து கண்கட்டி வித்து அப்படிம்பாங்க. இதில் படங்கள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துருக்கோம். இன்னும் அந்த கலையெல்லாம் இருக்குங்களா? ஒரு 100 பேர் அந்த கலையை நோக்கி பயணம் பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஆட்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம்னு சொல்லலாம் அது. ஆனால் இருக்கு, இன்னும் கண்டிப்பாக அந்த கலை இருக்கு. இருக்கு, ஆனால் இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னோரில் நம்ம பயிற்சி பண்ணி அதை கிடைக்கக்கூடிய விஷயமாட்டம் இருக்குது. நாங்கள் நம்புகிறோம் அதை. இந்த கலையில் அடக்குமுறை அப்படின்றது எத்தனை வகையான அடக்குமுறையெல்லாம் இருக்குது? அடவு கட்டி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடவு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு நிலை இல்லைன்னா ஒரு பொசிஷன் அப்படி சொல்லலாம். சுவடு அப்படின்னு சொன்னால் ஒரு நிலை, இது வலச்சுவடு இடச்சுவடு பிரிவு சுவடுலாம் இருக்குல்ல, இதில் ஒரு ஒட்டுமொத்த கூட்டம் எல்லாம் சேர்த்தேன்னு சொன்னால் ஒரு அடவு முறைகள்னு சொல்லலாம். சென்னையிலாம் பார்த்தா வீடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, வீடு கட்டி ஆடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 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 பாடத்திட்டம் இருக்குன்னு வச்சுங்க. அடவு முறைகள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நிறையா இருக்குது. இப்போ சுவடு, நிலச்சுவடு, பிரிவுச்சுவடு, துள்ளுமுறி சுவடு, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 12-36 அடவு முறைகள் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் 12-12 உள்பிரிவு இருக்குது. அதுதான் அடவு முறைகள்னு சொல்லுவாங்க, அடவுகள்னு சொல்லுவாங்க. நிறைய நிகழ்வுகளை பார்த்தோம் நம்ம, கத்தியில அண்ட் வந்து சிலம்பம் உள்ள இந்த மாதிரி எத்தனை வகைகள் இருக்கு சிலம்பம் மாதிரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட்? ஒற்றை விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஒற்றை விளையாட்டு தனி நபராக விளையாடக்கூடியது. ஓகே. அதில் ஒரு 12 வகை இருக்குது. நிலச்சவடு, பிரிவுச்சவடு, துள்ளுமுறி சவடு, அங்குச்சவடு, வர்மச்சவடு அப்படின்னு சுவடில் ஒரு வெரைட்டி இருக்குது. அப்புறம் கைப்போர், ஆயுதப்போர், ஆயுத போர்லேயே வந்து ஒற்றை கத்தி, டபுள் கத்தி, கண்ணங்கோடாளி, குறுந்தடி, கூட்டடி இப்படின்னா அதில் ஒரு வெரைட்டி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சிறப்பு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மல்லுத்தம்னு சொல்லுவாங்க, அதை நாங்கள் மல்லுன்னு சொல்லுவோம். அதில் எடுத்தறி, ஒரு ஆளை வீசி எறியும் போது அவங்க எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ட்டு. அப்புறம் குஸ்தின்னு சொல்லுவாங்க, காட்டாங்குஸ்தின்னு சொல்லுவாங்க, ஆயுத பரின்னு சொல்லுவாங்க, ஆயுத முறின்னு சொல்லுவாங்க, பூட்டு பிரிவுன்னு சொல்லுவாங்க, சங்கிலி தொடர்ன்னு சொல்லுவாங்க, ஆயுத பரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 36 அடவு முறைகள் இருக்குது. ஒவ்வொன்றுலையும் 12-12 பிரிவுகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து கடினம், இது இதை பண்ணிட்டாலே வந்து முழுமையாக கலரியை கற்றுக்கலாம் அப்படின்னா எது ரொம்ப கடினம்? அதை உள்ளுக்குள்ளே போக 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 எளிமையாக தான் இருக்கும். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்குவாங்க தெரியுமா, அது நல்ல கடினமாக தான் இருக்கும். அப்புறம் ஒட்டு மொத்தமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சங்கிலி தொடர்னு ஒரு முறை செய்கிறது. அதில் என்ன பண்ணி கேட்டால் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி, அதாவது நல்லா உற்சாகமாக உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு நல்ல தேர்ச்சி பெற்றவங்க தான் அதை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஏன் அப்படின்னு கேட்டால் வரும புள்ளிகள்லாம் அது பாதிக்கும். சும்மா முன்ன பின்ன தெரியாதவங்களோ புதுசாக உள்ளவங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்போம், நான் அதை செய்வோம் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணும்போது ரெண்டாவது சைட் எஃபெக்ட் வரும். அது அந்த சைட் எஃபெக்ட் வர்றதுனால ஒரு கடினம் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா தேர்ச்சி பெற்றவங்களுக்கு எளிமை தான், ஆனால் பார்க்குறதுக்கு கடினமாக பயங்கரமாக. இந்த வெப்பன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லித்தரீங்க? அவங்க இந்த வயசுலேயே அவங்க இவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு அவங்க எப்படிலாம் பயிற்சி பெறுறாங்க? இப்போ நீங்கள் கிரிக்கெட்டு கபடி அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அதில் எதிர்பார்த்த விதமாக அடிபடும், பிளானிங் இருக்காது அதில். நம்ம கபடின்னா இன்னொருத்தன் வந்து மோதுவோம், அதில் வீழ்த்தணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாற மாற அடிச்சுக்குவாங்க, கீழே விழுவாங்க, எதிர்பாராதமாக நிறைய அடிபடும். அடிக்கிறதே தற்காப்பு தான், நம்ம இன்னொருத்தனை தாக்குறது தான் படிப்பினையே. ஆனால் இதெல்லாம் 99 புள்ளியை வந்து திட்டமிட்டு வரைமுறைப்படுத்தினது. மூதாதையர்கள்லாம் வந்து இதை செதுக்கி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம முறையாக கற்றுக்குவோம், முறையாக பயிற்சி பண்ணணும்னு சொன்னால் அடியெல்லாம் படாது. முறை இல்லாமல் வந்து வந்த உடனே நம்ம நல்ல ஹைலைட்டாக போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆர்வ கோளாறுல எதாவது பண்ணுறாங்கன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இத்தனை நாட்கள் இது வந்து முழுமையாக நம்ம வந்து பயிற்சி பெறலாம். ஆசா, நான் இதை முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஆசான் சொல்லக்கூடிய பதில், நானே என்ன கற்று முடிக்கலையப்பா அப்படிம்பாரு. அது வந்து கடல் மாதிரி. இப்போ நான் சுவடுன்னு சொன்னேன்ல, அதுலேயே ஏகப்பட்ட ஏராளமான பாதை உண்டு. அப்புறம் சிலம்பம்னு சொல்கிறது, கம்பு வச்சு விளாடுறது, அதுலேயே நிறையா படை வீச்சு, ரட்டு வீச்சு, மான் கொம்பு வீச்சு, அந்த வீச்சு இந்த வீச்சுன்ட்டு போயிட்டே இருக்கும். அதுலேயே படிக்கணும்னா கடல் மாதிரி படிச்சுக்கலாம். அப்புறம் இந்த வரும புள்ளிகள் படிக்கணும்னா அது தனி சிலபஸ், அதுக்கு தனியாக ஒரு யூனிவர்சிட்டியாக ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தால மல்யுத்தம்னு சொல்கிறது அது அந்த மாதிரி. சிரமம்னு ஒரு விளையாட்டு இருக்குது. இந்த சிலம்பம்னா நெடுங்கம்பு, நம்ம நெத்தி போட்ட அளவுக்குள்ள கம்பு வச்சு விளையாடுறது.
சிரமம் அப்படின்னு சொல்லும்போது 2.5 கம்பு நம்ம கை முட்டளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் அந்த கம்பு வச்சு இந்த வரும புள்ளிகளில் தாக்கி விளையாடக்கூடியது. ஒரு பாட்டு கூட உண்டு, இந்த தாத்தி ஆத்தி தித்தாத்தி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு பாடிக்கிட்டே அடிப்பாங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் வரும வாய்ப்பாடு உண்டு, வரும சொல்லு உண்டுது. இதை சொல்லும்போதே அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துக்கு தான் கம்பு வருது அப்படின்ட்டு. அதே போல் தடுக்கிறதுக்கும் ஒரு பாட்டு உண்டு. இந்த அந்த அது வந்து ஒரு முறை, அதுலேயே படிக்கணும்னா அதுலேயே பிஹெச்டி மாதிரி போய்கிட்டே இருக்கும் நிறையா. நாங்கள் பொதுவாக என்ன அப்படின்னு கேட்டால் வந்தோடனே எல்லாத்துக்கும் ஃபிட்னஸ் கொடுக்குறோம். நம்ம கலையை கற்றுக் கொடுக்கும்போது ஃபிட்னஸ் கொடுத்துட்டு யாருக்கு எந்தில் இன்ட்ரெஸ்ட்டோ, கை விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதில் சொல்லிக் கொடுக்குறோம். ஆயுத விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதில் சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் வரும விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் அதில் சொல்லிக் கொடுக்குறோம். கம்பு விளையாட்டு சிலம்பம்லாம் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் அதில் சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதிலேயே நிறையா சொல்லிக் கொடுக்குறோம். மற்றதெல்லாம் ஓரளவு சொல்லிக் கொடுக்குறோம். ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷமாவது கற்றுக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு நான் அந்த கலையை பற்றி எனக்கு தெரியும், அந்த வரி போக்க பிடிச்சிக்கலாம். முழுக்க முழுக்க முடிக்கணும்னு சொன்னால் அது முடியாது. ஒரு ஒரு வருஷம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கற்றுக்கலாம். நமக்கும் ஒரு ஒரு திருப்தி ஒரு கில்ட்டி எல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3.5 வருஷம் சொல்லலாம். ஒரு 3.5 வருஷம் தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும். முன்னே கேட்டிருந்தேன் இவங்க இவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு, இந்த ஃபுட்டில் ஏதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்களா, இதுதான் சாப்பிடணும், இந்த டைமுக்குள்ளே சாப்பிடணும், இது தாண்டி சாப்பிடக்கூடாது, நான்வெஜ்லாம் சுத்தமாக சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது? எங்கள் ஆசான காலங்கள்லேயே இல்லைன்னா பழைய காலங்கள்லேயே இந்த உணவு பழக்கம்லாம் வந்து பருத்தி பால்லாம் நிறைய சாப்பிடுவாங்க, கருப்பட்டி தான் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக, கம்மங்கூழ் கம்மங்கூழ் அந்த மாதிரி எளிமையான உணவு தான், ஆனால் ஆரோக்கியமான உணவு அதெல்லாம் இருந்தது. இப்போதைக்கு நம்ம ஒரு வரைமுறைக்குள்ளே சொல்கிறது மாதிரி இல்லை. இருந்தாலும் நான் எனக்கு பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இயற்கை உணவுகள் மேலே தான். நான் இந்த அடைச்சி வச்சுருக்க குளிர்பானம்லாம் ஒன்றும் சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. பாட்டிலில் உள்ளது அப்புறம் கவரில் உள்ளதுலாம் இது பண்ணுறது கிடையாது. அப்புறம் கூடுதலாக பெரும்பாலும் டெய்லி வந்து பழையங்கஞ்சி தான். ஒரு நாளைக்கு முன்னாடி சோறு போய் அது இப்போ ஃபேமஸாக வேறு நிறையா ஹோட்டலில் விற்கிது, தனியாகவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க ரெகுலராக இதை சாப்பிட்டுருக்காங்க. ஆமாம், அதுக்கும் பிறகு கம்பங்கூழ் கேப்பக்கூழ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், அப்புறம் மோர், இப்படி தான் நம்ம பழைய காலத்து உணவுகளை நாங்கள் குடிஞ்ச அளவுக்கு. இப்போ கொழுக்கட்டையெல்லாம் கூட நம்ம சுவை ஊட்டக்கூடிய உணவுகள்ல இது அதெல்லாம் கூட நாங்கள் அதுக்குன்னு ஒரு பெரிய இதே திட்டமே, ஆமாம், ஃபங்க்ஷனே வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட, ஏன்னா இந்த இந்த ஜென்ரேஷன்ல அப்படிலாம் என்னன்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் போட்டிகள்லாம் வச்சு அந்த உணவுக்கு புத்துயிர் கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்த வயசுலேருந்து பசங்கள்லாம் கற்றுக்கலாம் சார்? இந்த வயசுல தான் இருக்கு, ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல ஒரு பையனை பார்த்தேன், அவனுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கு கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ வந்து இந்த வயசுக்கு மேலே தான் இந்த கலையை கற்றுக்கணும் அப்படின்ற ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? எங்கள் ஆசான்ட்டை இப்படி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், 20 வயசுலேயும் முதியவர்கள் உண்டு, 60 வயசுலேயும் இளைஞர்கள் உண்டு அப்படிம்பார். அவர் சொல்லக்கூடிய ஸ்லாங் என்னென்னா, மொழி என்னென்னா, ஆர்வம். எவ்வளவுக்கு நம்ம ஆர்வமாக இருக்குமோ அது கற்றுக்கக்கூடிய வயசு தான் அப்படின்ட்டு. பொதுவாக என்னன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ சின்ன குழந்தைகளுக்கே நிறையா நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். நம்ம ஒரு குழந்தை வர்றாங்கன்னா ஒரு 6 வயசோ 7 வயசோ, அவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னா, தம்பி உன் பேர் என்னமா அப்படின்னு கேட்குறோன்னா, அவங்க உடனே தயங்காமல் சொல்லணும், அவங்க பேரை சொல்லணும், உங்கள் ஊர் எதுன்னு சொன்னால் அவங்க, அப்போ தான் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுது, அவங்க ரிப்ளை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த வயசுலேருந்து கற்றுக் கொடுக்கலாம். ஒரு 7 வயசுன்னு வச்சுக்கலாம், குறிப்பாக 7 வயசு அந்த வயசில் கற்றுக் கொடுக்கலாம். அப்புறம் நல்ல ஒரு 40 வயசு 50 வயசுலலாம் கூட நிறையா வந்து கற்றுக்குறாங்க. 15 வயசுலேருந்து ஒரு 14 இல்லைனா ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 23-24 வயசு வரைக்கும் நல்லா நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் தாங்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் உண்டான ஒரு வயசு. டைம் டியூரேஷன் எதாவது இருக்கா சார்? காலையில் இல்லைன்னா வந்து ஈவினிங் வந்து பயிற்சி பெறணும் அப்படின்னு டியூரேஷன் எதாவது இருக்கா? போர்க்காலங்களில் இது ஒரு போர்க்கலையாக இருந்ததுனால இவங்க வந்து இதை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், நடு இரவில் பயிற்சி கொடுப்பாங்க, நடு பகலில் நல்ல வெயிலில் பயிற்சி கொடுப்பாங்க, அப்புறம் மலையில் பயிற்சி கொடுப்பாங்க, நல்ல குளிரில் பயிற்சி கொடுப்பாங்க. இப்படி எந்த நேரத்துலையும் போர் வந்தாலும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை எல்லா காலகட்டத்துலேயும், ஒரு நாள் வந்து நல்ல பட்னியோட பசியோட ஒரு நாள் பயிற்சி கொடுப்பாங்க, ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உடனே பயிற்சி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு காலங்களில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், அதிகாலையில் பயிற்சி பண்ணுறது நல்ல மெமரி ஷார்ப்பாக இருக்கும், பவராக இருக்கும். ஒரு 7:30 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரைக்கும் அந்த மாதிரி அதிகாலையிலையும் கொஞ்சம் அந்த மாலை இரவுலையும் அந்த மாதிரி பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த நேரத்தில் பயிற்சி கொடுத்தாலும் நம்ம அதை திட்டத்துக்குள்ளே கொண்டு வரலாம். அதுதான் அந்த நம்ம பயிற்சி முறை. அதுதான் ஆயுத பயிற்சி அப்படின்னு வரப்போ பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று மஸ்ட், கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அடிபடும், அண்ட் வந்து பலவங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு இருக்கும். எந்த மாதிரியான பாதுகாப்பு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது? நாங்கள் பயிற்சி கொடுக்கக்கூடிய விதத்தை தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மற்றபடி அதே இந்த வரி சும்மா நம்ம கிரிக்கெட் விளையாடினாலோ இல்லைனா சும்மா ஓடி பிடிச்சி விளையாடினாலே கீழே விழுந்து அடிபடும்ல, அதுக்கெல்லாம் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம். மற்றபடி பயிற்சி முறைகளில் என்ன அப்படின்னு கேட்டால்,
இப்போ ஒன்றாவது சுவடு படிச்சுட்டு தான் ரெண்டாவது சுவடுக்கு போனோம், ரெண்டாவது சுவடு படிச்சுட்டு தான் மூணாவது சுவடுக்கு போனோம். இப்போ கத்தியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒத்த குத்துன்னு ஒரு முறை இருக்குது, ஒரு குத்து அவங்கள குத்துறது, அதுலேருந்து அவங்க தப்புறது, அது ஒரு பாடத்திட்டம். மூணு குத்துன்னு ஒரு முறை இருக்குது, இந்த ஒத்த குத்தையும் மூணு குத்தையும் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு லேஸில் அடிபடாது, ஏன்னா அதுக்குள்ளே அந்த நெளிவு சுழிகள்லாம் வந்துடும். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாவது வந்து சூடு மட்டும்தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், ஆயுதத்தெல்லாம் கையில் எடுக்க விட மாட்டோம். உடம்பு வந்து ஸ்ப்ரிங் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வந்துடும், அதுக்கும் பிறகு அவங்க அந்த ஆயுதங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்கன்னா பெருசாக அடிபடாது. இந்த வயசுலேயே இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்யூச்சர்லேயும் சரி, அந்த இந்த வயசுலேயே அவங்களுக்கு ஒரு இவங்களை நம்ம இந்த கலையை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு பிடிக்கலனாலோ இல்லை வந்து நம்மளுக்கு எதிர யாரோ பண்ணிட்டாலோ அந்த வர்மம் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்றது வந்து வந்துடாதா? இது பரவலாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு நிறையா ஒரு பெரும்பாலான ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை தான். நாங்கள் ஸ்கூலில் ஒரு 30 ஸ்கூலுக்கு மேலே சொல்லிக் கொடுக்குறோம். எங்கே போனாலும் முதல்ல எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, டீச்சர்ஸ்களே வந்து புரியாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பசங்க இப்போவுமே சேட்டை பண்ணுறானுங்க, இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒன்றுமே சொல்கிறத கேட்க மாட்டானுங்க. இல்லைன்னா ஸ்கூலில் நிறைய இருக்குது. அதான் கேள்வி. அப்போ எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது வந்து நம்ம உணவு சாப்பிட்றோம், படிக்கிறோம், நம்மகிட்ட எனர்ஜி லெவல் வந்து நிறைய இருக்கும். அதுக்கு சரியான ஒரு வடிகால் அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பசங்க சேட்டை பண்ண மாட்டானுங்க, நல்லா முறையாக தெளிவாக கற்றுக்கிட்டவங்க சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதையும் தாண்டி நாங்கள் இந்த கலையில் வந்து ஒரு ஒழுக்கம், சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு தொழில், இதை வந்து நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் வேணும். குறிப்பாக வந்து அமைதி வேணும், பொறுமை வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கலை கூடாலேயே சொல்லி சொல்லி தான் கொடுத்து வளர்க்குறோம். இந்த கலையை கற்றுக்கிறப்போ மாணவர்களுக்கு வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னென்ன மாற்றம்லாம் ஏற்படும் சொல்லுங்கள் சார். உடல் ரீதியாக வந்து நிறையா மாற்றங்கள் ஏற்படும், நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லாமலே எல்லாத்துக்கும் தெரியும் உடல் பயிற்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சில இந்த கண் சம்மந்தப்பட்ட இது கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்த ஒரு சில பசங்களே 2-3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு கண்ணாடியை கலத்திக்கிட்டு நார்மலாக விளையாடினது உண்டு. அப்புறம் ஒரு சில பசங்கள்லாம் வந்து காலெல்லாம் வந்து கரெக்டாக முழுசாக ஊனி நடக்க முடியாத கொஞ்சம் பர்சன்டேஜ் ஹேண்டிகேப்னு சொன்னாலும் 0.5% இல்லைன்னு சொன்னால் 1%, 2% இந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகியிருக்கிறாங்க. அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நிறையா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கலையை கற்றுக்கும் போதும் நிகழ்த்தும் போதும் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க, தைரியம் இதெல்லாம் இருக்காது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் ஒரு தெளிவெல்லாம் வந்துடும். இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்கள் ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்ட பிறகு இந்த கலையை ஒரு இடத்துல நிகழ்த்துறது, நிறையா மேடைகள்லாம் நிகழ்த்துறோம். இந்த மேடைகள்லாம் நிகழ்த்துறும் போது இவங்க ஒரு முழு கலைஞனாக வந்து நிகழ்த்தும் போது இவங்களை கைதட்டி பாராட்டுறாங்கன்னு விஷயங்களும் இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு உளவியல் மாற்றம், இன்னொருத்தனை சந்தோஷப்படுத்தும் போது இவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. அப்படி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி இவங்க சந்தோஷம் அடைகிறதுனால இன்னொரு ஆள் வருத்தப்பட்டாங்கன்னா இவங்களால் தாங்கவே முடியாது. நான் இது ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், இந்த கலையை கற்றுக்கிட்டவங்க முழுமையாக கற்றுக்கிட்டவங்க தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு ஆள் கஷ்டப்படுறதை இவங்க பார்க்கவே மாட்டாங்க, பார்த்துக்கிடவே மாட்டாங்க. அந்த ஒரு தன்மை இந்த கலைக்குள்ளே இருக்குது. இங்கே வர பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க சார் இந்த, ஏன்னா வந்து கலரி அப்படின்றது தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னும் முழுமையாக எல்லாருக்கும் தெரிய வராது. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதுவும் கேரளா கலை தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேரளாவே தமிழ்நாட்டோடது தான் நான் அப்படி சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ மலைவாழ் தமிழும் சமஸ்கிருதமும் மிக்ஸ் ஆகி உருவானது தான் மலையாளம் அப்படிங்கிற ஒரு மொழி. அந்த மொழிக்கே 400-450 வருஷத்துக்கு உள்ளாடி தான் வயசு. அதுக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கும் போது தான் அதை வந்து தமிழ்நாட்டிலேருந்து பிரித்து கேரளா அப்படின்னு ஒரு மாநிலமாக அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் தமிழ்நாடோட சேரராண்ட பகுதி தான். அதெல்லாம் கேரளாவுக்கு வயசே 500 வயசுக்கு உள்ளதான், ஆனால் அந்த கலைக்கு வயசு 500 கிடையாது. இது கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பழமையான கலை, அதனால நம்ம தமிழர்கள்லாம் அப்படி நெஞ்ச நிமிந்து கொண்டாடலாம். கலரி அப்படின்னாலே பாதி பேருக்கு என்னன்னு தெரியாம இன்னும் தமிழ்நாட்டில் பாதி இடங்கள் இருக்கு. ஆனால் வந்து இங்கே வர பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை நம்பி உங்கள்கிட்ட வர்றவங்களாம் எந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறாங்க? பெருசாக எல்லாத்துக்கும் இந்த கலையோட வீரியம் தெரியல அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஃபஸ்ட்டு வரும்போது ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிட்டோ இல்லைன்னா ஒரு தற்காப்பு கலையோ ஒன்று கற்றுக்கிட்டு அப்படி சொல்லி தான் கொண்டு விடுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த பசங்களோட இன்வால்மெண்ட்டு, நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விதம் இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்களும் எங்கள்கிட்ட வந்து நல்லா பெட் ஆகிடுறாங்க, நல்லா பழகிடுறாங்க. அதுக்கும் பிறகு கிட்டத்தட்ட வீட்டில் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை, நீங்கள் சொன்னால் கேட்குறான். படிக்க மாட்டாங்க மாஸ்டர், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்குறான்.
அப்படின அளவுக்கு அது கொஞ்ச காலகட்டத்துல மாறிடுது, ஃபேமிலியாவே மாறிடுது. நீங்க பெண்பால் பத்தி பேசினதுமே இந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே ரொம்ப கட்டுக்கடுன்னு இருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் இத்தனை மணிக்கு மேல வெளில போக கூடாது, இதெல்லாம் கத்துக்கூடாது, இந்த விளையாட்டு தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. பெண்கள் வந்து ஆர்வமா இருக்காங்களா, அவங்க எல்லாம் வராங்களா? எங்க ஆசானுங்க காலகட்டத்துல எல்லாம் பெண்கள் எல்லாம் பெருசா கத்துக்கல, ஒன்னு ரெண்டு ஒரு விரலுட்டுன்றது மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ நிறைய பாதிக்கு பாதி, இப்போ கூட ஒரு பயிற்சி முகாம் நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 29 பேர் 30 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 30ல் 22 பேர் பெண்கள், 4-5 தான் பசங்க வந்திருக்காங்க. பெண்கள் வந்து நல்லா ஆதரவாக கற்றுக்குறாங்க. அதுலேயும் இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய கலரி பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே 30க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இந்த கலையை கற்றுக்குறாங்க. எல்லாரும் வேறு வேறு மாவட்டத்திலிருந்து வந்து இந்த கலையை தங்கி வந்து ஒரு குருகுல கல்வி மாதிரி கற்றுக்குறாங்க. இல்லை இப்போ பசங்கன்னா எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம், ஆயுத கலையாகட்டும் அண்டு இந்த உடம்பெல்லாம் வளைச்சி நிலைச்சி எல்லா வகையிலையுமே வந்து பசங்களை வந்து நம்ம வந்து பயிற்சி கொடுத்துடலாம். பெண்களுக்கு எதாவது இந்த லெவலுக்கு மேலே பெண்களுக்கு நாங்கள் சொல்லித்தரதில்ல அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா, இல்லை அவங்களுக்கும் காமனாக ரெண்டுக்குமே இதுதான் அப்படின்ற மாதிரி? பெண்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஒரு 3-3.5 மாசம்லாம் வந்து சுவடு, அந்த தனி நபர் விளையாட்டு, ஒத்த விளையாட்டுன்னு சொல்லுவோம். ஆமாம் ஆமாம், அது ஒத்த விளையாட்டுலாம் படிக்கிறது வரைக்கும் அவங்க யார் வேணாலும் பயிற்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க உடலை தொட்டு ஒரு சில இதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியதுருக்கும். அதுக்கு பெண் ஆசாத்திகள் இருக்காங்க, எனக்கு மனைவி இருக்காங்க, அப்புறம் இன்னும் எனக்கு தங்கச்சி, அவங்க வந்துட்டு ஒரு ஒரு டீம் அதிலே ஒரு 10 பேர்கிட்ட இருக்கிறாங்க பயிற்சி கொடுக்கறது. பெண் ஆசாத்திகள் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணுறப்போ இது இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த பொண்ணுங்க வந்து இந்த கலையை மட்டும் கற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அவங்க ஏதாவது டஃப்னு சொல்கிறாங்களா? அது கொஞ்சம் பெரிய பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு சில அந்த டைவு இந்த ரோலிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கற்றுக்கிறது கஷ்டப்படுறாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் அப் பண்ணிட்டுருக்குறோம். ஒரு ஒரு சில ஆட்கள்லாம் வந்து நாங்கள் 4-5 வருஷம் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம், அவங்கெல்லாம் எல்லாமே பண்ணுறாங்க. ஆண்களுக்கு எந்த வகையிலையும் அங்கே குறைஞ்ச ஆட்கள் கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சிம்பிளை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் சார். இது நாங்கள் பார்த்ததுமே வந்து என்ன நேம் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது பார்த்ததுமே என்ன சிம்பிள் இது, நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னதான் இருந்தாலும் குரங்குகள் இருந்தால் மனிதர்கள் தோணுனாங்க, அந்த குரங்குகள் எப்படிலாம் அவங்க உணவு பண்ணாங்களோ அந்த ஒரு ஹிஸ்டரியாக இருந்தாலும் அதையே சிம்பிளாக வச்சுட்டு எதாவது காரணம் இருக்கா, யார் இதை டிசைன் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு இந்த கலைக்குள்ள நான் வந்ததே ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இப்போமே வந்து என்ன ஆசான் அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் ஒத்துக்கிறது கிடையாது. கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேலாச்சு. கலைஞருக்கு ஆட்சி காலங்களில் சென்னை சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு தமிழ்நாடு முழுக்க அந்த கலைகளெல்லாம் பரவல் பண்ணுறது காரணமாக இருந்தது. அப்போ அங்கே நாங்கள் விளையாட போனோம். அப்போ திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் ஆசான் வந்து ஃபோனில் கூப்பிட்டு, தம்பி இப்படி சென்னையில் ஏதோ சென்னை சங்கம் உண்டு நம்ம கலைகளுக்கெல்லாம் வந்து ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஏதோ பண்ணுறாங்களாம், அதனால் நீ வாரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எங்களை மாதிரி ஒரு 4-5 டீம் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்காங்க. நம்ம ஒரே கலையை ஒரு இடத்துல செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் சொல்லாமலே ஒரு போர் மாதிரி ஒரு ஒரு போட்டி மாதிரி அந்த இடத்துல வந்துடும்ல. கண்டிப்பாக அந்த இடத்துல ஆனால் போட்டி இல்லை. அப்போ எல்லாரும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் சைடில் பார்த்தா ரொம்ப வீக். ஏன்னு கேட்டால் நான் 2 வருஷம் நான் கிரவுண்டு பக்கமே போகலை. நான் மட்டும் இல்லை, இன்னும் அங்கே போன நாங்கள் கூட்டிகிட்டு போன மாணவர்கள்லாம் போகவே இல்லை. மற்றவங்கலாம் நல்ல ட்ரெயினப்பான டீம். ஆனாலும் அந்த களத்தில் விளையாடினது என்ன அப்படின்னு கேட்டால் எங்கள் விளையாட்டு அப்படிங்கிறது டோட்டல் டிஃப்ரெண்ட், கலை அப்படிங்கிறது தனித்துவம். அவங்க விளையாடினதுலாம் வேறு டைப்பு, நாங்கள் விளையாடினதுலாம் வேறு டைப். ஆனால் கலரி நாங்கள் விளையாடினது கலரி அது எங்கள் ஊரில் நாட்டு விளையாட்டுன்னு தான் சொல்லுவோம், அவங்க கலரி அப்படிங்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பார்த்துட்டு எதிர் டீமில் விளையாடினவங்களே எங்களுக்கு நான் ஆடியன்ஸ் ஆகிட்டாங்க. வந்து மாஸ்டர் எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் திரும்பி திரும்பி பார்த்து மாஸ்டர் நானா அப்படின்னு நினச்சிட்டு நான் எங்கள் ஆசான கை காணிச்சு கொடுத்தேன். அப்போ எங்கள் ஆசண்டெல்லாம் போய் பேசினாங்க, காலத்தொட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. இது அப்படியே விடாமல் தொடர்ச்சியாக என்னட்ட ஃபோன் பண்ணி கேட்டு நேரே நாங்கள் திருப்பூரில் தங்கியிருந்த ரூமில் வந்து ஒரு 4-5 பசங்க தங்கி ஒரு வாரம் 10 நாள்லாம் இருந்து கற்றுட்டு போனாங்க. அதை பார்த்துக்கிட்டு கூட உள்ள ரூம்மெட்டு பசங்களாம் எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி சொல்லி சும்மா சிம்பிளாக ஆரம்பித்தது ஒரு 30-40 பேர் கிரவுண்டு ஃபுல்லாக வந்துட்டாங்க மாணவர்கள். அப்படி வந்தோடனே எனக்கு நான் திருப்பூரில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்ததோடு இதில் வருமானம் கூட்டிகிட்டு மரியாதை கூட்டிகிட்டு ஓகே அப்போ அந்த கலையில் ஏதோ இருக்குது, இதை என்ன கொஞ்சம் ஆழமாக பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் இதை நல்லா ஆழமாக படிக்க ஆரம்பித்தோம். படிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன கொஞ்சம் எல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். இலங்கையிலிருந்தெல்லாம் கொஞ்சம் தமிழர்கள்லாம் வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு உருவாக்குன சிம்பிள் தான் லெமோரியா தற்காப்பு கலைன்னு பேர் வச்சதுக்கும் அந்த சிம்பிள் உருவாக்குனதுன்னா நம்ம முதல்ல வந்து தோன்றினது வந்து லெமோர் அப்படிங்கிற ஒரு குரங்கினத்துலேருந்து தான் மனுஷன் உருவானதாக சொல்கிறாங்க. இலை மூரி அப்படிங்கிற ஒரு சொல்லிருந்து மறுவனதாட்டம் சொல்கிறாங்க லெமோரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த கண்டத்தில் முதல் முதலாக மனுஷன் அந்த பயிரிட்டு சாப்பிட்ட ஒரு கிழங்குக்கும் லெமோரியா கிழங்குன்னு தான் சொல்கிறாங்க, லெமோர் கிழங்குன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த லெமோர் குரங்கு மற்ற குரங்கு நிறையா வித்தியாசம் இருக்குது.
நம்ம மற்ற குரங்கெல்லாம் கையை வந்து இப்படி பயன்படுத்தும், லெமோரியா குரங்கு மட்டும் அந்த பெருவரில் தனியாக பயன்படுத்தும். அதுபோல் இடுப்பு எலும்பு வந்து எல்லா குரங்குகளுக்கும் இப்படி நேராக இருக்கும், இந்த லெமோரியா குரங்கு வந்து இப்படி கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் மனுஷனுக்கு இடுப்பு எலும்பு மாதிரியே. இந்த மாதிரி நிறையா வரலாற்று உண்மைகள்லாம் இருக்குது. அப்படி அந்த குரங்குலேருந்து மனுஷன் தோணுனதுனால அந்த அவ்வளோ பழமையான கலை நம்ம கலை அப்படின்ட்டு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தினால லெமோரியா தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். லெமோரியா தற்காப்பு கலையோட என்ன ஒரு எதிர்காலம், இது இது நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன என்ன கணமாக இருக்குது? இப்போ நாங்கள் லெமோரியா தற்காப்பு கலை பயிற்சி பள்ளின்னு சொல்லிக்கிட்டு இங்கே ஆரம்பித்து ஒரு 30 ஸ்கூலில் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் அந்த வருஷத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேம்ப் முகாம், அதை முகாம் போட்டு அதுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். நிறையா ஊர்ப்புறங்களில் போய் பயிற்சி கொடுக்குறோம், காலேஜில் பயிற்சி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சு இதுக்குன்னு ஒரு வடிவமாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம். அப்புறம் வேறு வேறு மாவட்டத்துங்கள்லேருந்து நிறையா பேர் வந்து இந்த குருகுல கல்வியாட்டு இங்கேயே வந்து தங்கி கற்றுக்குறாங்க. நிறையா ஒரு 10 மேற்பட்ட மாணவர்கள் வந்து கற்றுக்குறாங்க. ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து விடுமுறை நாட்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து கற்றுட்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு படிப்பினை ஒவ்வொரு பட்டய படிப்பு மாதிரி வச்சுருக்கிறோம். ஒரு சமையலுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. எளிமையாக தான், எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாலாம் கிடையாது, எளிமையாக தான். அதை தான் கற்றுக் கொடுக்குறோம், அந்த விஷயத்தை தான் பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ இந்த விஷயத்தை நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ணுறது மாதிரி எனக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க 30 மாவட்டத்துலேயும் செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. கண்டிப்பாக சார், அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற எங்களோட வாழ்த்துக்கள். குருகுலம் பற்றி கண்டிப்பாக சொல்லுவோம். குருகுலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பழைய காலத்தில் நம்ம மாணவர்களையும் குழந்தைங்களையும் பட்டத்திட்டு எடுத்த இடம் அதுதான். அதில் வெறும் வந்து கல்வி மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ஒழுக்கம், வாழ்வியல், அப்புறம் மனிதநேயம், பொது சிந்தனை இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ உள்ள கல்லூரியிலேயோ பள்ளிக்கூடங்கள்லேயோ அதை சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லைனா பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறத நேரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். டோட்டலாக வந்து ஒரு புது சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய வேலைகளை மனசார செஞ்சுட்டு இருக்கிறோம் எளிமையாக. சூப்பர் சார். இப்போ வந்து எப்படி உங்களுக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறது? ஏன்னா பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் சரியான இங்கேயுமே பாதி பேருக்கு தெரியாது, ஓகே இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணுறாங்க, ஃபீஸே இல்லாமல் முக்கியமாக அதுதான் எல்லாத்துக்குமே மெயினு. எப்படி உங்களை நாங்கள் அணுகிறது, உங்களை எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறது? ஏன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்தும் சரி வெளிநாட்டிலேருந்தும் சரி எப்படி உங்களாம் உங்களை வந்து உங்களோட கலையை எப்படி நாங்கள் தொண்டு தொட்டு பார்க்குறது? இந்த இந்த கலை மூலமாட்டு எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்குறோம், லெமோரியா மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா வரும். அந்த மாதிரி சேனலை பார்த்து நிறையா பேர் எங்களை தொடர்பு கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 நபர்களுக்கு மேலே அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் எழுதி வச்சுருக்கோம். அதை பார்த்து தான் நீங்களும் கண்டுபிடிச்சதுன்னு நினைக்கிறேன் எங்களை. கண்டிப்பாக சார். அந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிறையா திட்டங்கள் வச்சுருக்கிறோம். இந்த கலையை வந்து நிறைய மாவட்டங்களில் போய் கேம்பாட்டு செஞ்சுருக்கிறோம். அதுக்கடுத்த கட்டமாட்டு மலேசியா, சிங்கப்பூர், மொரீசியஸ் இந்த நாடுகளுக்கெல்லாம் போய் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அங்கேயும் எனக்கு மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. இங்கே வந்து கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதுக்கு மெனக்கிடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கற்றுக்கலாம். கண்டிப்பாக சார். இந்த இந்த ஒரு கலை அப்படின்றது ஏன்னா எனக்குமே வந்து பார்த்தல ஓகே ஏதாவது சிலம்பம் இந்த மாதிரி தான் இருக்கணும், எல்லா வகையான ஆயுத பயிற்சியுமே இங்கே கொடுக்குறீங்க, அதுவும் பாதுகாப்பாக கொடுக்குறீங்க. ஒழுக்கம் அப்படின்றது இப்போ இருக்கிற மாணவர்கிட்ட இருக்குமானு தெரியல, ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே எல்லாருமே அமைதியாக அவங்க வேலையை அவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். கலரி அப்படின்ற விஷயம் வந்து இன்ன வரை ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டு ரீதியாக வந்து இன்னும் எல்லாருக்கும் தெரியாத விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. அரசாங்கம் உங்களுக்கு எந்த வகையில் உதவுறாங்க, இன்னும் அவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கலையை பொறுத்தளவுக்கு கலரி ஃபைட்டுன்னு சொல்லிக்கிட்டு கேரளா கவர்மெண்ட்டுக்கே அது ஒரு அடையாளமாக, கேரளாவுக்கே ஒரு அடையாளமாக அந்த கலையை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கலையை கற்றுக்கிட்டவங்களுக்கெல்லாம் அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதை கற்றுக்கிட்டவங்களெல்லாம் ஒரு நல்ல உயர்வான இடத்துல வச்சு பார்க்குறாங்க. நம்ம கவர்மெண்ட்டில் வந்து பழமையான விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எதுக்குமே பெருசாக கொடுத்தது மாதிரி தெரில. அந்த மாதிரி நம்ம கலைகளுக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கலையை இன்னும் எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற ஈஸியாக இருக்கும். அப்புறம் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் வந்து கராத்தே வேறு நாட்டு கலைகளெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த சிலம்பக்கலையோ இல்லைனா கலரி கலையோ இதை ஸ்கூல்லலாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட் முன்னுக்கு வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்வாங்கன்னா கூட பெரிய பெரிய வெற்றி வரும். கண்டிப்பாக சார். எங்களோட சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய எங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கலரி அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரணும், அதுக்கு நாங்கள் ஒரு உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு நான் சொல்லிட்டீங்கன்னா தாராளமாக சொல்லலாம். இந்த பழமையான கலையை வந்து மக்கள்கிட்ட தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட தீராத ஆசை. இதுக்கு உங்களால் முடிஞ்ச என்ன உதவி அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரத்தில் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். 30 மாவட்டத்துலேயும் அடிப்படையாக இந்த கலையை பயிற்சி கொடுக்கறதுக்கு நீங்கள் கராத்தேயோ இல்லைன்னு சொன்னால்
ஜிம்மோ இந்த மாதிரி தற்காப்பு கலை சார்ந்த ஏதாவது பள்ளிகள் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எங்களை பயிற்சி கூப்பிடுங்க, தொடர்பு வச்சுக்கிடுவோம். எங்கள் கூடால பயணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து இதை வெற்றியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். லெமோரியா தற்காப்பு கலையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாரு, அண்டு இன்னும் நிறைய விஷயங்களும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், தாராளமாக இங்கே வரலாம். சார், இங்கே நம்மளோட மையம் எங்கே அமைஞ்சிருக்கு? இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் கீழக்கோணம் அப்படிங்கிற பகுதியில் கேந்திர வித்யாலயா ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பின்கேட்டில் எங்களோட தாய் கிளத்தை வச்சுருக்குறோம். அங்கே தான் அலுவலகம், அதுக்குண்டான பணிகள்லாம் இருக்குது. யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்குது, எங்களோட எண்ணு முகவரி எல்லாமே அதில் நீங்கள் பார்க்கலாம். லெமோரியா தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆதம் தமிழ் சேனலில் கூட தொடர்பு கொண்டீங்கன்னா கூட எங்கள் எண்ணெல்லாம் தந்துடுவாங்க. நீங்கள் அப்படி தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சேவையாக செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக மாணவர்களுக்கு விளையாட்டு மட்டும் இல்லாமல் ஒழுக்கமும் சேர்ந்து எல்லா கலையும் சிறப்பாக சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நிகழ்ச்சியில் எல்லாம் சந்திக்கிற முறை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் முரளி, நன்றி, வணக்கம்.